கேரள மாநிலத்தில் மலையேற்றத்தின் போது சிக்கிக்கொண்ட இளைஞரை மீட்பதற்கு சென்னையை சேர்ந்த ட்ரோன் நிறுவனம் உதவியிருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலம் பாலக்கோடு பகுதியில் மலையேற்றத்துக்கு சென்ற இளைஞர் தவறி விழுந்து பாறையில் சிக்கிக் கொண்டார். 1000 அடி மலை உயரத்தில் சிக்கிய இளைஞரை மீட்க ராணுவம் மற்றும் NDRF மீட்பு குழு முயற்சி தோல்வியடைந்த பிறகு கேரள அரசு சார்பாக கருடா ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தை அழைத்தனர். பின்னர் சென்னையை தலைமையகமாக கொண்ட கருடா ட்ரோன் குழு கோவையிலிருந்து கேரளா சென்றது. மலையில் சிக்கிக் கொண்ட நபருக்கு ட்ரோன் மூலம் தண்ணீர் கொடுக்கவும் கயிறு மூலம் ராணுவ குழு மீட்க உதவி செய்து இருக்கின்றனர். ஸோ நம்ம வந்து ட்ரோன்ஸில் ஒரு 6 பாட்டில் வச்சு நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம். ஸோ எடுத்துகிட்டு போகி ஒரு 400 450 மீட்டர்ஸ் ரீச் ஆகிறப்ப சாப்பர் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் இறக்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க NDRF டீம் அண்ட் ஆர்மி டீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வர வழியில் எங்கேயாச்சும் போட்டுருங்க, நாங்கள் போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போட்டுட்டு நம்ம ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இவர் பாபு கர்னல் ரெண்டு பேருமே சாப்பரில் அமிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து தண்ணி எடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கடந்த ஆண்டு உத்தரகாண்டில் நடந்த நிலச்சரிவில் சிக்கிய நபர்களை மீட்கவும் கொரோனா தொற்று நேரத்தில் ட்ரோன் மூலம் காவல்துறைக்கு உதவி செய்ததாக கூறுகின்றனர். இதற்காக 300 ட்ரோன்கள் மூலம் 500 பேர் தமிழகத்தில் பணியில் இருப்பதாக மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். உத்தரகாண்ட் ஃப்ளட்ல வந்து NDRF கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸோ நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங் டீம். ஸோ இனிஷியலாக டக்குன்னு இப்போ இமிடியேட்டாக டிப்ளாய் பண்ணுற அளவுக்கு அந்த யங் டீம் இருக்கனால நம்ம இதெல்லாம் பண்ண முடியுது. வணிகமாக பல பணிகளை செய்து வந்தாலும் இயற்கை பேரிடர் அவசர மீட்பு நடவடிக்கைக்கு 7 ஆண்டுகளாக பணிகளை செய்து வருவதாக கருடா ட்ரோன் குழுவினர் தெரிவிக்கின்றனர்.